அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு டிஆர்பி பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் 2020 சேனல். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஐ அப்லோட் திஸ் வீடியோ. ஸோ சம் ரீசனால் என்னையால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அப்லோட் பண்ணாட்டி கூட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, இப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள் சேனல். ஸோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் எனி டெய்லி வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிராஃப்ட் இயர்லேருந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அல்டர்னேட்டிங் பார்த்து நான் என்ன, ஆகுமெண்டிங் பார்த்து நான் என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் வந்து மேஜிக் என்னென்னு தெரிஞ்சிடணும், மேட்சிங் சரிங்களா. ஸோ மேட்சிங்னா என்ன, கிராஃப் தியரியில் வந்து மேட்சிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆகுமெண்டிங்கும் அல்டர்னேட்டிங் பார்த்துன்னா என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேட்சிங். ஸோ கிராஃப் தியரியில் மேட்சிங்னா என்ன, ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துலாம். ஏ சப்செட் எம் ஆஃப் எ செட் இ மீன்ஸ் எஜ் செட், ஓகேவா, இஸ் கால்ட் ஏ மேட்சிங். ஏ சப்செட் எம் ஆஃப் இ இஸ் கால்ட் ஏ மேட்சிங். ஸோ மேட்சிங்னா என்னென்னா சப்செட் ஆஃப் இ சப்செட் ஆஃப் எஜ் செட் நம்ம வந்து என்ன சொல்லி எம்னு வச்சுக்கிறோம். இது எப்போ மேட்சிங்னு சொல்லுவோன்னா மேட்சிங் இன் ஜி இஃப் இஸ் எலமெண்ட்ஸ் ஆர் லிங்க்ஸ் அண்ட் நோ டூ ஆர் அட்ஜன்சன் இன் ஜி. மேட்சிங்கில் என்ன இருக்கும்னா எதோட எலமெண்ட்ஸ் இருக்குன்னா லிங்க்ஸ், லிங்க்ஸ் மீன்ஸ் எட்ஜஸ் ஓகேவா. ஸோ எட்ஜஸ் இருக்கும் அண்ட் நோ டூ ஆர் அட்ஜன்சன் இன் ஜி, அதாவது அதில் உள்ள எட்ஜஸ் எப்படி இருக்கணும், அட்ஜன்சண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேட்சிங்னா என்னென்னா சப்செட் ஆஃப் என்னது எட்ஜ் செட்டு, அதில் என்ன எலமெண்ட்ஸில் அதில் எலமெண்ட்ஸ் எது தான் இருக்கும், லிங்க்ஸாக தான் இருக்கும், அது எட்ஜஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா அந்த எட்ஜ் எப்படி இருக்காது, அட்ஜசண்டாக இருக்காது. நோ டூ ஆர் அட்ஜசண்டாக இருக்காதுன்னா அந்த ரெண்டு எட்ஜுக்கு என்ன ரெண்டு எட்ஜ் எடுத்தாலும் அதுக்கு காமன் வெர்டெக்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதுதான் அட்ஜசன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ஒரு எட்ஜி, சி வந்து ஒரு எட்ஜி, டி அனதர் எட்ஜி. ஸோ இந்த ரெண்டு அட்ஜசன்னா அட்ஜசன், ஏன்னா இந்த ரெண்டுமே காமன் வெர்டெக்ஸ் வந்து ஃபோர் இருக்குது. ஸோ அதனால் அட்ஜசண்ட் ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் அட்ஜசண்ட்டு எட்ஜஸ் ஓகேவா. ஸோ இது இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி ஃபோருங்கிற வெர்டெக்ஸ் இருக்கனால இந்த ரெண்டுமே என்னது அட்ஜசண்ட். ஆனால் லிங்க்ஸ் ஆனால் மேட்சிங் எப்படி இருக்கணும், நான் அட்ஜசண்ட்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இ எட்ஜ் செட் என்னென்னா ஏபிசிடி, வெர்டெக்ஸ் வந்து 1 2 3 4 ஓகேவா. ஸோ இதில் ரெண்டு மேட்சிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி மேட்சிங் பண்ணலான்னா அட்ஜசண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஏக்கும் சிக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிக்கும் பிக்கும் இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று மேட்சிங் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு போடணும், இல்லாட்டி இந்த ரெண்டு போடணும். அதாவது M1 மேட்சிங் வந்து ஏசி, M2 மேட்சிங் வந்து பிடி ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், மேட்சிங் வந்து கண்டுபிடிக்கும். சப்செட் ஆஃப் இயோட சப்செட்டு அந்த ரெண்டுமே எப்படி இருக்கக்கூடாது, அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சியும் டியும் இருக்கக்கூடாது, ஏன்னா அது ரெண்டுமே என்னது அட்ஜசண்ட். அதுமாதிரி ஏயும் பியும் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், மேட்சிங் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தி ட்ரூ என்ஸ் ஆஃப் அன் எஜ் இன் எம் ஆர் செட் டு பி மேட்ச்ட் அண்டர் எம். அதாவது அந்த எஜ்ஜு எம்லல எஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஜ்ஜோட என்ஸ் ட்ரூ என்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா மேட்ச்டு அண்டர் எம், மேட்ச்டு அண்டர் எம், எம்மில் வந்து என்ன இருக்குது மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இது மேட்சிங்கில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு என்ஸுமே மேட்ச்டு அண்டர் எம் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேச்சுரேட்டட் வெர்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், எம் மேட்சிங் எம் சேச்சுரேட்ஸ் எ வெர்டெக்ஸ் வி அண்ட் வி இஸ் செட் டு பி எம் சேச்சுரேட்டட். அது எம் சேச் ஒரு வெர்டெக்ஸ் வந்து சேச்சுரேட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை அந்த வெர்டெக்ஸ் வந்து எம் சேச்சுரேட்டட் எப்போ சொல்லணும்னா இஃப் சம் எஜ் ஆஃப் எம் இஸ் இன்ஸ்டன்ட் வித் தி இன்ஸ்டன்ட் வித் வி அதர்வைஸ் வி இஸ் எம் அன்ஸ்ட்ரெச். அதாவது எப்போ ஒரு வெர்டெக்ஸ் நம்ம வந்து எம் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த எம் இருக்குது பார்த்தீங்களா, எம்மில் உள்ள எஜ்ஜு வந்து இது கூட இருக்கணும், அந்த வெர்டெக்ஸ் கூட இன்ஸ்டன்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்துன்னா அது என்னது சேச்சுரேட்டட், இல்லாட்டி அன்சேச்சுரேட்டட். ஸோ இப்படி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எம்மில் உள்ள எஜ்ஜு என்னது ஏயும் சியும், ஏயும் சியும், அதனோட என்ஸ் எதுலாம் 1 2 3 4. ஸோ அப்போ இந்த வெர்டெக்ஸ்லாம் அந்த மேட்சிங்கில் உள்ள எஜ்ஜில் உள்ள என்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம சேச்சுரேட்டட், எம் சேச்சுரேட்டட். ஸோ அப்போ எல்லாமே இதோட எல்லா எல்லாமே என்னது எம் சேச்சுரேட்டட். சப்போஸ் இந்த மேட்சிங்கில் அந்த வெர்டெக்ஸ் இல்லைன்னா அந்த வெர்டெக்ஸ் நம்ம எம் அன்சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம் ஓகேவா. நம்ம எம் ஒன் டினோட் பண்ணால் எம் ஒன், ஸோ காமனாக எம் சொல்லியிருக்காங்க. அதாவது
matching la irukra line oda edges nam enna solluvom m saturated suppose andha idu illa na matching la illa na andha vertex illati adu vandu unsaturated okay va so indha video la enna nu paathirukom matching na enna nu paathaachu so next vandu m saturated vertex na enna nu paathirukken m unsaturated vertex na enna nu paathirukken next video la na vandu m alternating paathna enna augmentic paathna enna so idinude continuation da adu so adanal first na id explain panirken so thank you for watching and keep studying so ellar enude channel ku vandu subscribe panni support pannunga to reach 1000 subscriber okay va so thank you for watching.